management, our principal sir, and all faculty members for giving me this great opportunity to speak in front of you. நம்ம ஸ்பீச் இதுக்கப்புறம் தமிழ்ல கண்டினியூ பண்ணலாம்ல, எல்லாருக்கும் ஓகே தானே? எஸ் ஓகே மேடம். ஓகே மேம், இப்போ வந்து நம்ம காலேஜ் பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும்னா, எனக்கு பேசிக்கா என்னோட ப்ரிப்பரேஷன்ல நம்ம காலேஜ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம் லைஃப், அதாவது எஜுகேஷன் அப்படிங்கறத தாண்டி லைஃப் நல்ல ஃபவுண்டேஷன் அமைச்சிருக்கோம். நல்ல ஃபவுண்டேஷன் மீன்ஸ் எக்ஸாம் ஸ்டடிஸ் அதை தாண்டி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. சிந்தனை மன்றம், இன்கஸ் அசோசியேஷன், இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கோங்க. அப்புறம் டவுட்ஸ் கேளுங்க, கிளாஸை இன்ட்ராக்ட் பண்ணுங்க, லைவா இருக்கும். அண்ட் தென் என்னோட ப்ரிப்பரேஷன்ல இந்த யூபிஎஸ்சி ஃபீல்டுல நம்ம காலேஜ் எப்படி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா, எனக்கு பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே லீடர்ஷிப் ரோல் எடுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். காலேஜ் ஸ்கூல்ல லீடரா இருக்கிறது, காலேஜ்ல ரெப்ரசன்டேட்டிவ் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் நம்ம காலேஜ்ல எனக்கு ஃபைனல் இயர்ல ஈவென்ட் குவாடினேட்டர் அப்படிங்கிற ஒரு ஜோனுக்கு வந்து புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆனேன். அப்போ வந்து ஈவெண்ட் பண்ணும்போது நான் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும், ஒரு ஈவெண்ட் எப்படி பிளான் பண்றாங்க, எல்லாரும் சேர்ந்து எப்படி ஆக்ட் பண்ணணும் ஒரு ஈவெண்ட்னா, நிறைய விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ண அந்த இடம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆகுது. தென் யூபிஎஸ்சி ஃபீல்டு பத்தி நான் சொல்லி ஆகணும். அதாவது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் நடத்துற ஒன் ஆஃப் த எக்ஸாம் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது சிவில் சர்வீஸ்னா குடிமை பணி, அதாவது குடிகளுக்காக நாட்டு மக்களுக்காக நீங்க சர்வ் பண்ண வர ஒரு ஜோன் தான் இந்த ஃபீல்டு. இதை நான் ஏன் சூஸ் பண்ணினேன் அப்படின்னா, பேசிக்கா லீடர்ஷிப் ரோல் ரொம்ப பிடிக்கும் எடுக்க, அண்ட் சர்வீஸ் சர்வீஸை என்னோட கெரியரா இருந்தா என் லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நான் இந்த ஃபீல்டை சூஸ் பண்ணேன். இந்த ஃபீல்டு பாத்தீங்கன்னா மூணு ஸ்டேஜஸ் இருக்கு, அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன், மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு மூணு விதமா சொல்லுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன். இங்க உங்களுக்கு ரெண்டு பேப்பர் இருக்கும், ரெண்டு பேப்பருமே குவாலிஃபைங் இன் நேச்சர், அதாவது நீங்க எடுக்கிற மார்க்ஸ் ஆட் ஆகாது, ஃபைனல் ரிசல்ட்ல ஆட் ஆகாது, வெறும் குவாலிஃபைங் பேப்பர்ஸ் மட்டும்தான். நெக்ஸ்ட் செகண்ட் லெவல் பாத்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். இந்த மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல நீங்க 9 பேப்பர்ஸ் ரிட்டன் டெஸ்ட் எழுதுவீங்க, அதாவது டிஸ்கிரிப்டிவ் டைப்ல எழுதுவீங்க. ப்ரிலிம்ஸ் வந்து அப்ஜெக்டிவ் டைப், ஒன் மார்க் டைப்ல இருக்கும். ஸோ மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல பாத்தீங்கன்னா 5 ஜென்ரல் ஸ்டடிஸ் பேப்பர் இருக்கும், 2 ஆப்ஷனல் பேப்பர், அதாவது உங்க விருப்ப பாடம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச பாடங்கள் எடுக்கலாம். அண்ட் தென் பாத்தீங்கன்னா 2 லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். இந்த மெயின்ஸ்ல நீங்க ஸ்கோர் பண்ற மார்க்ஸ் தான் உங்களோட பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு ஆட் ஆகும். ஸோ மெயின் பர்சனாலிட்டி டெஸ்ட், இங்க எடுக்கிற 2 மார்க்ஸை வச்சுதான் உங்களுக்கு சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஃபீல்டை யாரெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு டவுட் இருக்கும், யார் வேணாலும் படிக்கலாம். அதாவது பேசிக்காக ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ண எல்லாருமே இந்த ஃபீல்டுக்கு எலிஜிபிள் தான். ஓகேக்கா, ஐஐடியில் படித்தவங்க தான் பண்ணுவாங்களா? நார்மலாக இப்போ காலேஜில் அரியர்லாம் வச்சு கிளியர் பண்ணியிருக்கேன், என்னால் முடியுமா? அப்புறம் ரிச் பீப்புள் தான் படிப்பாங்களா, புவர் பீப்புள்னால படிக்க முடியுமா? அப்போலாம் உங்களுக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்கும். நீங்களே வருஷம் வருஷம் பேப்பரில் பார்த்தீங்கன்னா விவசாயின் மகன் ஐஏஎஸ் ஆனார், அந்த மாதிரி நிறைய நியூஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த எக்ஸாம் யாருக்கானது அப்படின்னா 21 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகி ரெகக்னைஸ்டு காலேஜ், அதில் ஒரு டிகிரி பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு எழுதுது. அதாவது இந்த எக்ஸாம் இன்னும் இந்த எக்ஸாமில் ஸ்கோப் பற்றி இன்னும் சொல்லலாம். அதாவது ஐஏஎஸ் அப்படின்னா இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள், அண்டு நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணலாம். இப்போ இமேஜின் பண்ணி பார்த்துட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு நான் சொன்ன உடனே உங்கள் மனசில் என்ன தோணுது அப்படிங்கிறத நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் இமேஜின் பண்ணி பார்த்துட்டு நீங்க இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நீங்க அதாவது ஐஏஎஸ் சொன்னோடனே உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லுங்க. இமேஜின் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு ஐஏஎஸ் அப்படின்னு சொன்னோடனே என்ன ஞாபகம் வருது? ஐபிஎஸ் அப்படின்னு சொன்னோடனே உங்க கற்பனையில கிளாஷ் ஆன அந்த விஷயத்த நீங்க சொல்லலாம். எனிபடி? அக்கா. ஆ சொல்லுங்கடா அக்கா. எனக்கு ஒண்ணே ஒண்ணுதான் தோணுது, நம்மளால முடியுமான்னு தான் தோணுது. இந்த கேள்வி கண்டிப்பா நான் அட்ரஸ் பண்றேன், கண்டிப்பா அதை பத்தி நான் பேசுறேன். வேற என்ன தோணுது? ஒரு ஐஏஎஸ் ஆபிசர் அப்படின்னு சொன்னா அவங்க மனசு முன்னாடி என்னென்னலாம் தோணுது? அவங்களை பாக்குறதா இருக்கட்டும், அவங்க விஷுவலா நீங்க பார்த்தா எப்படி பாப்பீங்க? நமக்கு எப்படி தோணும், எப்பயுமே அவங்க ரிச் பீப்புள்னு தோணும். அப்புறம் இன்னொன்னு, நம்ம பேரண்ட்ஸால நம்மள அவ்வளவுக்கு படிக்க வைக்க முடியுமான்னு தோணும், நம்மளால முடியுமான்னு தோணும். ஓகே,
தேங்க் யூ தனலட்சுமி. அண்ட் அதர்ஸ் வேற யாராவது ஏதாவது தாட்ஸ் வச்சிருக்கீங்களா? சில விஷயங்கள் நம்ம செல்ஃப் டவுட் பத்தி இருக்கு, இன்னொன்னு நீங்க சோசியல் சர்வீஸ் இத பத்தி பேசுனீங்க. ஜெனரலா ஒரு ஐஏஎஸ் அப்படின்னா உங்க பிக்சர்ல கவர்மெண்ட் கார்ல போலாம் இந்த மாதிரி எல்லாம் ஒரு ஒப்பீனியன் இருக்கு. அதாவது பப்ளிக் கிட்ட எப்படின்னா கவர்மெண்ட் கார் கொடுப்பாங்க, அதுல நம்ம டிராவல் பண்ணலாம், கவர்மெண்ட் பங்களா கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் இவ்வளவு அலவன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி பவர் இருக்கும் அவங்களுக்கு, அந்த மாதிரி எல்லாம் நீங்க யோசனைகள் இருக்கும். அதை தாண்டி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு நான் ஒரே வார்த்தையில சொல்வேன். ஏன்னா குடிமை பணி, அதாவது குடிகளுக்கு நீங்க சர்வீஸ் பண்றதுக்காக வந்திருக்கீங்க, கரெக்டா? ஸோ இட்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு பொசிஷன்ல நீங்க எப்படி எல்லாருக்கும் ஒர்க் பண்றீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல நான் பேசிக்கா ஒரு மூணு பர்சன் பத்தி சொல்லியே ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வுட் லைக் டு தேங்க் மிஸ்டர் ஓபிகிருஷ்ணன் சார் ஃபார் கிவிங் மீ சச் அ ஒண்டர்ஃபுல் பர்சன்ஸ் கான்டாக்ட். தேங்க்யூ சார். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட இன்ட்ராக்ட் பண்ண போறாங்க. ஷீ இஸ் நன் அதர் தன் ஒன் ஆஃப் அவர் அலுமினி ஸ்டூடெண்ட் மிஸ் பிரியதர்ஷினி. அவங்க கிட்ட நான், அவங்க என்னோட சீனியர் இந்த ஃபீல்டில், அவங்க கிட்ட நான் போயிட்டு இன்ட்ராக்ட் பண்ணேன். எப்படி இருக்கும்க்கா இந்த ஃபீல்டு, யூபிஎஸ்சினா கஷ்டம், தனலட்சுமி கேட்ட மாதிரி யூபிஎஸ்சி ஃபீல்ட்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமே, என்னால முடியுமா, நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியுமா, நம்ம படிச்சிருவோமா, அந்த மாதிரி எனக்குள்ள நிறைய தயக்கங்கள் கேள்விகள் இதெல்லாமே இருந்துச்சு. நான் அவங்க கிட்ட கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கஷ்டமா இருக்காக்கா அப்படின்னு நான் கேட்டேன். அவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரே விஷயம், நீ கஷ்டம் நினைச்சனா அது இந்த உலகத்துல யாருமே பண்ணக்கூடாது, அதுதான் கஷ்டம். இந்த உலகத்துல வருஷம் 700-800 பேர் கிளியர் பண்ற எக்ஸாம் உனக்கு எப்படி கஷ்டமா மாறும், ஸோ அது கஷ்டம் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது விஷயம், நீ ஐஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கும் போதே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. அதாவது நீ ரோட்ல நடந்து போற அப்படின்னா ஒரு நீடி பீப்புள், ஒரு புவர் பீப்புளை பாக்குறேன்னா அதுக்கு காரணம் நம்ம தான் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. ஏன்னா அப்போதான் நம்ம இந்த டவுனுக்கோ டிஸ்ட்ரிக்டோ ஆஃபீஸராக வந்தோன்னா அவங்களோட லைஃப்ல ஒரு நல்ல சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கோமே அப்படின்னு உனக்கு தோணணும், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து படிக்கணும் படிக்கும் போதே அப்படின்னு எனக்கு மோட்டிவேட் பண்ணாங்க. ஸோ பேசிக்காக அதை தான் நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அண்ட் உங்கள் இதே இடத்துல இன்னொரு பர்சன் பற்றி சொல்லியே ஆகணும், கேப்டன் தனியா ஷெர்கில். அதாவது ரிபப்ளிக் டே 2020 பரேடில் ஃபஸ்ட்டு விமனாக ஒரு 146 மென் லீட் பண்ணி வந்தாங்க பரேடில். ஸோ அவங்க கிட்ட கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி, இந்த யூனிஃபார்ம் போட்டு இந்தியாவிலேயே முதல் பெண்மணியா நீங்க இந்த இடத்துல நிக்கிறீங்க, ஒரு க்ரூவை லீட் பண்ணி வரீங்க, மென் க்ரூவை, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்ன ஒரே வார்த்தை, இந்த யூனிஃபார்ம் இது எனக்கு கொடுத்த ரெஸ்பான்சிபிலிட்டி, என்ன நினைச்சு பார்த்து அதை நான் ஃபுல்ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு ஒரே வார்த்தையில சொன்னாங்களாம். ஸோ தட் இஸ் த திங். இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பவர், நம்ம ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், நம்ம கீழே இத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறத விட நமக்கு மேலேயும் இத்தனை பேர் இருக்காங்க, நம்மளோட ரோல் பீப்புளுக்கு சர்வ் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கணும். இந்த எக்ஸாமோட ஸ்கோப்னு பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்க விஷயங்கள், நம்ம நிறைய சொல்லுவோம் இல்லையா, இந்த விஷயங்களை இப்படி பண்ணிக்கலாம், இந்த விஷயங்களை இப்படி மாத்தி இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு சேஞ்சை நீங்களே கொண்டு வர்றதுக்கு இந்த இடத்துக்கு வரலாம். அதாவது மகாத்மா காந்திஜி சொல்ற மாதிரி, பி த சேஞ்ச் யூ விஷ் டு சீ இன் த வேர்ல்டு. அதாவது நீ என்ன மாற்றத்தை காண விரும்புகிறாயோ அந்த மாற்றமாகவே நீ மாறு அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. ஸோ அதை தான் நான் சொல்றேன், நீங்க எந்தெந்த விஷயங்கள் உங்களை சுத்தி மாத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் அப்படின்னே நான் சொல்றேன். ரெண்டாவது, இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ஐயா. உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்கூல் படிக்கும்போது அதாவது பள்ளி படிக்கும்போது எவ்வளவோ டிஸ்கிரிமினேஷன்ஸை தாண்டி வந்திருக்காரு. இன்னைக்கு அவர் எழுதின, அதாவது டிராஃப்டிங் கமிட்டி அந்த புக் எழுதின கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, நீங்க உங்களை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசியல் அமைப்பு சட்டம் நம்ம சிவிக்ஸ்ல படிச்சிருப்போம், இத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை சேர்பர்சனா இருந்து எழுதியிருக்காரு. இன்னைக்கு அவர் எழுதி கொடுத்த புக்ல தான் இந்த இந்தியாவே செயல்பட்டு இருக்கு, அந்த இதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், அந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்கு. ஸோ எந்த ஒரு மாற்றத்தை அவர் விரும்பினாரோ அந்த மாற்றத்துக்கான அவர் அந்த இடத்தையே அடைஞ்சார். ஸோ அப்படி இந்த ஃபீல்டு யாருக்கானது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க, சர்வீஸ் மைண்டடா இருக்கவங்க, அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க தயாரா இருக்கவங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த ஃபீல்டு ஒரு நல்ல ஜோனாவே இருக்கும் அப்படின்னா, நல்ல அறினா கண்டிப்பா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபீல்டு
உங்களை எப்படி எப்படிலாம் டெஸ்ட் பண்ணணும்னா, இந்த எக்ஸாம் ப்ராசஸே ஒரு 1 இயர் இருக்கும். அதாவது ஃபெப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, ஜூன் மாதம் ப்ரிலிம்ஸ் நடக்கும், செப்டம்பரில் மெயின்ஸ் நடக்கும், அண்ட் தென் லேட்டராக ஜான்வரி ஃபெப் மார்ச் அந்த மாதிரிலாம் இன்டர்வியூ நடக்கும். எக்ஸாம் ப்ராசஸே 1 இயர் இருக்கும். உங்களோட என்டூரன்ஸ், உங்களோட கன்சிஸ்டன்சி, நீங்கள் எப்படி போராடுறீங்க, அதாவது இந்த எக்ஸாமில் ஒரு லெவல் நீங்கள் லூஸ் பண்ணாலும் திரும்ப ப்ரிலிம்ஸ்லேருந்து ஆரம்பிக்கணும், தொடக்கத்துக்கே வந்துடுவீங்க. ஒரு பரமபத கேம் மாதிரி தான், பாம்பு கிட்ட கொத்து வாங்கி வால் வழியாக வந்தால் திரும்ப ஃபஸ்ட் டைம் கீழேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் இருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாமினேஷன் உங்களோட கன்சிஸ்டன்சி, உங்களோட வில் பவர், நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணும். அண்ட் தென் கடைசியாக நான் என்னோட ஸ்பீச் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் பற்றி சொல்லியாகணும். ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மனசில் எப்பயுமே வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் தாட்டோட இருங்க. பாசிட்டிவ் தாட் அப்படிங்கிறது ஒரு குரு சிஷியன் கிட்ட பானையில் நீரை நிரப்பி கேட்குறாரு, இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த சிஷியன் சொல்கிறாரு, பானைக்குள்ளே தண்ணி இருக்குது குருவே அப்படின்னு. சரி, அந்த பானையில் இருக்க தண்ணியை எடுத்து கீழே கொட்டிட்டார். கொட்டிட்டு இப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த சிஷியன் சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை குருவே அப்படின்னு. அந்த குரு சொல்கிறாரு, அப்படி இல்லை, இதுக்குள்ளே காற்று நிரம்பி இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக திங்க் பண்ணுவோம் அப்படின்னு. இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் எல்லா நாளும் காலேஜ்க்கு லீவ் போடாமல் வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும், நான் 100% அட்டண்டன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசங்கள் இருக்குது. ஒன்றுத்தில் நாட் நெகட்டிவ் வேர்ட் இருக்குது, இன்னொன்றில் பாசிட்டிவ் வேர்ட் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் அப்ரோச் எப்பயுமே லைஃப்பில் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது ஒரு விஷயம், எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ப்ராப்ளம்ஸ் இல்லாத ஹியூமன் பீயிங்ஸே கிடையாது. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணனா, ஒரு சின்ன கதை, ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயாவுக்கும் விவேகானந்தருக்கும் நடந்த அந்த ஒரு உரையாடல். அப்போது விவேகானந்தர் ஐயா தன்னோட குருவை சந்திச்சு கேட்குறாரு, மக்கள் தனக்கு கஷ்டம் வரும்போது புலம்புறாங்களே, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவர் சொன்ன பதில், குரு சொல்கிறாரு, தங்கம் நெருப்பில் படும்போது தான் ஜொலிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி லைஃப்பில் கஷ்டம் வரும்போது தான் நம்ம மென்மை அடைவோம், உயர்வாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு ப்ராப்ளம்ங்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்ம கற்றுக்கிற லெசன்ஸை திரும்ப அப்ளை பண்ணோம்னா நம்ம சக்ஸஸ் அடைவோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரெண்டு விஷயம், பாசிட்டிவாக இருங்க, அண்ட் தென் எந்த ஒரு ப்ராப்ளமையும் ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கோங்க. காலேஜில் எஜுகேஷன் அப்படிங்கிறத தாண்டி உங்கள் லைஃப்பில், அதாவது லைப்ரரி யூட்டிலைஸ் பண்ணுங்கள், நிறையா வாசகர் வட்டம், திங்கர்ஸ் அசோசியேஷன், நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து க்ரோத் அச்சீவ் பண்ணணும், அதுதான் நான் விஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் விஷிங் யூ ஆல் த பெஸ்ட் டு மை ஃபர்ஸ்ட் இயர் ஜூனியர்ஸ் டு கம் அவுட் வித் ஃப்ளையிங் கலர்ஸ். இந்த எக்ஸாமினேஷன் பற்றி உங்களோட டவுட்ஸ் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரி பீப்புள் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் எவ்வளோ எவ்வளோ அட்டம்ப்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஓபிசி கேட்டகரினா 35 இயர்ஸ் வரைக்கும் எழுதலாம், 9 அட்டம்ப்ஸ் இருக்குது. ஜென்ரல் கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னா 32 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸாம் எழுதலாம், அவங்களுக்கு 6 அட்டம்ப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அட்டம்ப்ஸ்லாம் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், உங்களாம் நிறைய பேருக்கு சர்வீஸையும் உங்கள் கெரியராக எடுக்கணும்னு ஆசைப்படுறவங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நம்ம ஒரு சிட்டிசனாக ரெஸ்பான்சிபிளாக மாறுறதுக்கு ஒரு இடம், உங்களால் ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கான ஒரு ஃபீல்டு இந்த இடம். அதனால இந்த ஃபீல்டு பற்றி உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் இப்போ என்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். Anybody? கண்ணா பாருங்க, அவங்க உங்க சிஸ்டர் எவ்வளவு அழகா வந்து ஐஏஎஸ் பத்தி ரொம்ப சிம்பிளா ஒரு ஃப்ரீ கைடன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல ஏதாவது டவுட்ஸ் அவங்ககிட்ட கேளுங்க, இன்ட்ராக்ட் பண்ணுங்க. சிஸ்டர் யூபிஎஸ்சிக்கு 3 இயர்ஸ் நான் வந்துட்டு ஃபுல் ஸ்டடிஸ் பண்ணணுமா, கோச்சிங் கிளாஸ் போகணுமா அதுக்கு தனியா? இப்போ பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து தனியாக கைடன்ஸ். ஆக்சுவலாக நீங்கள் ஒரு சீனியர் கிட்ட அதை பற்றி கேட்கலாம். செல்ஃப் ஸ்டடி பண்ணுறவங்களுக்குன்னு தனி கைடன்ஸ் இருக்குது. அண்ட் இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் சென்டர்ஸும் இங்கே இருக்குது. மனிதநேயம் அறக்கட்டளையிலேருந்து ஃப்ரீயாக ஃபிலிம்ஸ் கோச்சிங் கைடன்ஸ் தராங்க. அண்ட் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அங்கேயும் உங்களுக்கு அக்காமடேஷன்லாம் கொடுத்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ண சொல்லி போவாங்க. ஸோ பேசிக்காக நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்க வேணாம். அண்ட் டாப்பராக இருந்தால் தான் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்களா அப்படிலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம்.
நான் டல் ஸ்டூடெண்ட்கா, எனக்கு இதெல்லாம் வராது அப்படிலாம் எந்த ஒரு யோசனையுமே வேணாம். யார் வேணாலும் இந்த எக்ஸாம் படிக்கலாம். எனி டிகிரி, அதாவது ஒரு ரெகக்னைஸ்டு காலேஜ்லேருந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணி, நான் ஆர்ட்ஸ் படிச்சிருக்கேன்க்கா, நான் இன்ஜினியரிங் படிக்கல, நான் அக்ரி படிக்கல அப்படிலாம் எந்த ஒரு கேள்வியுமே வேணாம். ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். அண்டு ரிச் புவர் அந்த மாதிரிலாம் இல்லை, உங்களாலையும் முடியும், எல்லாருனாலையும் இந்த எக்ஸாம் எழுத முடியும். தேர்ட் ஸ்டெப் ஓரல் டெஸ்ட் மாதிரி. ஸோ நாங்க அதுக்கு வந்துட்டு லாங்குவேஜ் அவங்க வந்துட்டு கொடுப்பாங்களா இல்லை நாம் சூஸ் பண்ற மாதிரி இருக்குமாங்கக்கா? இப்போ தமிழ் மட்டும்தான் தெரியுங்கும் போது என்ன பண்றது? ஆக்சுவலா இந்த எக்ஸாம் நீங்க என்டையரா தமிழ்லயே எழுதலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் மட்டும் இங்கிலீஷ் ஹிந்தி அந்த மாதிரி ரெண்டு லாங்குவேஜ்ல தான் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க இங்கிலீஷ் ஆஃப் பண்ணி அந்த இடத்துல பேசிக்கா ஓரளவு இங்கிலீஷ் பேசினா புரியற அளவுக்கு நாலேஜ் இருந்தா உங்களுக்கு போதும். அண்ட் தென் மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்குள்ள போனீங்கன்னா அங்க முழுக்க முழுக்க உங்களோட ஆன்சர் ரைட்டிங்க நீங்க அக்கா மைக் மியூட் சாரி. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன்ல ப்ரிலிமினரியில இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் எடுத்துக்கலாம். பேசிக்கா பேசி புரியற அளவுக்கு, அதாவது ஒருத்தர் இங்கிலீஷ்ல பேசினாங்கன்னா அதுக்கு சிம்பிள் கிராமர்ல ரிப்ளை பண்ற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருந்தா போதும். அண்ட் தென் லேட்டர் ஆன் பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன்ல உங்களுக்கு முழுக்க முழுக்க தமிழ் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தமிழையே விருப்ப படமா, அதாவது ஆப்ஷனல் பேப்பரா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இங்க இருக்கு. அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட்லையும் நீங்க தமிழ் முழு எடுத்து மெயின்ஸ் கிளியர் பண்ணி வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தமிழ்ல இன்ட்ராக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. நீங்க அங்க பேனல் மெம்பர்ஸ் கிட்ட கேட்டுட்டு அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம், இங்கிலீஷ்லயும் இன்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே சிஸ்டர், தேங்க் யூ. Thank you, Sugasni, for a wonderful explanation about NERSAL, about IAS examinations. Thank you for spending your valuable time. Thank you so much, Kanna. Next, I would call upon RJ Tamilmani, the great Tamilmani of chemistry department. Are you ready, RJ? Hello? Yeah, sir. Tamilmani? Yes. Yeah, sir. Okay. Ah, yeah, Kana. You can start. You can start. You can start. Okay. Hi, first of all, ellarkum oru happy morning solikkudhu. Naan unga Tamil. Sir, kekudhungala? First, naan pesuradhu kekudha? Ah, yes, Kana. Kekudhu, please. Okay, thank you, sir. First, in the குரூப்ல இருக்க எல்லாருக்குமே ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். இந்த வகையில வந்து ஜேர்னி, என்னோட ஜேர்னி தான் ஷேர் பண்ணிக்க போறேன். ஆர்ஜே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து சின்ன வயசுல இருந்தே இருக்கா அப்படின்னா கண்டிப்பா எனக்கு கிடையாது. சின்ன வயசுல எனக்கு போலீஸ் ஆகணும்னு சொல்லி ஆசை. அதுக்கப்புறம் நம்ம வளர வளர நம்மளோட தாட்ஸ் வந்து வேற மாதிரி மாதிரி போய்கிட்டே இருக்கும். சரி, என்ன ஆக போறோம் அப்படிங்கிறது ஒன் சர்டன் டைம்ல வந்து ஓகே நம்ம பேசுறது. நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஎஸ்ஆர் நம்ம காலேஜுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். படிக்கிறது மட்டும் இல்லாம நம்மளோட டேலண்ட் என்ன அதுக்கான டைம் ஒதுக்குறது, அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து பூஸ்டப் பண்றது. இப்போ நான் ஒரு ஸ்டேஜ் ஏறி நாலு பேருக்கு பேசுறேன், மைக் பிடிச்சு தமிழ்மணி கண்ணா டெக்னிக்கல் இஷ்யூ போல இருக்கு. நான் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பார்ப்போம். நான் பேசி கேக்குது அதுல. ஓகே தமிழ்மணி, ஒருத்தருக்கானோ இத தெரியாது இந்தோ அட்டனன்ஸ்ல தான் தெரியும் இந்தோ. கண்ணா மியூட் பண்ணுங்க கண்ணா. அதர் ஸ்டூடண்ட்ஸ் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. ஆச்சு மியூட் பண்ணிக்கப்பா. ரைட் கரெக்ட் கரெக்ட். ஆ கரெக்ட் கரெக்ட். நம்ம காலேஜுக்கு தான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஸ்டடீஸ் மட்டும் இல்லாம நமக்கு என்ன டாலன்ட் இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஒரு டைம் ஒதுக்குனதுக்கு. படிப்பு மட்டும் தான் நமக்கு சோறு போடுமா, நமக்கு படிப்பு வரலன்னா என்ன பண்றது அப்படிங்கறது தாண்டியும் செகண்ட் சாய்ஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இப்ப உண்மையை சொல்லணும் அப்படின்னா தேர்ட் இயர் நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் 2014-17 வரைக்கும் அந்த பேட்ச். ஸோ நான் லாஸ்ட் ஃபைனல் இயர் பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கல் கெமிஸ்ட்ரி தான் எனக்கு அரியர். ஐயோ லைஃபே போயிடுச்சு. நம்ம இதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அரியர் ஸ்டூடெண்ட் வந்து பிளேஸ்மெண்ட்லாம் போக முடியாது.
நான் போவே கிடையாது, ஒரு ரெண்டு பிளேஸ்மெண்ட் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணேன். அந்த டைம்ல நான் கிளியர் பண்ணிட்டு தான் அட்டென்ட் பண்ணேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காலேஜ்ல ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய தமிழ் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடி, இப்போ அவர் இல்ல வேற பக்கம் ஒர்க் பண்ணிருக்காரு, குணசீலன் சார் வாட்ஸ்அப் மூலமா ஷேர் பண்ண ஒரு பிக் தான் என்னோட லைஃபே மாத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். நம்ம லைஃப்ல நமக்கு சில பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்டா அமையும். அந்த மாதிரி அந்த ஒரு பிக்சரை பார்த்து அதுக்கு ஆடிஷன் அட்டன் பண்ண பொண்ணு தான் நான். என் வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அப்படின்னாவே என்னோட சூரியன் எஃப்எம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ போறேன், சேலம்ல தான் ஆடிஷன் அட்டன் பண்றேன். செக்யூரிட்டிக்கு அடுத்து நானும் எங்க அப்பாவும் தான் இருக்கிறோம். ஸ்டில் இப்போ வரைக்குமே எங்க அப்பா ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒரு பெரிய விஷயம்னு சொல்லலாம், அட்டன் பண்ணி பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 7 ரவுண்டு அந்த ஒரு நாள்ல மட்டுமே, காலைல 7 மணிக்கு போய் சேலம்ல இறங்கின நான், திருப்பி ரிட்டர்ன் வந்து ஈரோட்டுக்கு 10 மணி பக்கமா தான் வந்தேன். சரி ஓகே ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம்ல நான் எம்எஸ்சி ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு சின்ன விஷயம் தான். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ரவுண்டுன்னு சொல்லி ஃபைனல் ரவுண்டுக்கு போய் கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் பார்ட்டிசிபேட் பண்ணதுல நான் செலக்ட் ஆகி வந்தது கண்டிப்பா நம்ம கேஎஸ்ஆர் தான் ஒரு பெரிய விஷயம், தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய லைஃப்ல நம்ம அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும், அட்டன் பண்ணி ஆகணும். அவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ, இவங்க ஏதாவது சொல்லிருவாங்களோ, நம்ம எல்லாத்துலயுமே இருக்கோமே அப்படிங்கிறதுக்காக அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம போக முடியாது. நான் அதிகமா ஷோல யூஸ் பண்ற கூடிய ஒரு வார்த்தை தான், ஒரு ட்ரெயின்ல நம்ம ஏறி போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்ம கண்டிப்பா போய் தான் ஆகணும். அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனைகள்லாம் வருது, சில சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்த்து நம்ம இறங்கிட்டோம் இடையிலே அப்படின்னா நம்ம போக வேண்டிய இடத்த ரீச் பண்ண முடியாது இல்லையா. சோ அந்த ஒரு விஷயம் தான், நிறைய பேர் இதுக்காக ஆர்ஜேயா இருக்கட்டும் இல்ல விஜயங்கா இருக்கட்டும் மீடியா சைட்ல உள்ள வரணும் அப்படின்னா அதுக்குன்னு தனித்தனி கோர்சஸ் எல்லாம் படிச்சுட்டு வராங்க. நான் பெருமையா சொல்லிக்கிறேன், கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு மீடியாக்குள்ள போன பொண்ணு அப்படின்னா கண்டிப்பா நான் தான். அண்ட் அதுல வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய டேலண்ட்டுக்கு பார்த்து கொஞ்சம் தனி ஸ்பேஸ் கொடுங்க. உங்களை வந்து சரௌண்டிங்ஸ் ஃபுல்லா பாசிட்டிவா வச்சுக்கோங்க. அண்ட் மெயினா நெகட்டிவா பேசக்கூடிய மனிதர்கள் நம்மளை பத்தி எப்பவுமே என்ன சொல்றது, இவனால முடியாது நடக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மள கீழே புஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனிதர்களை பக்கத்துல வச்சுக்காதீங்க. ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சொல்லி வைங்க, இல்ல அவங்க கேட்கல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே நில்லுங்க அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜ் சூஸ் பண்ணதுக்கு ஒரு பெரிய கங்க்ராட்ஸ் சொல்லிக்கணும். அதுக்கு ஆல் தி வெரி பெஸ்ட், உங்க எல்லாருக்குமே ஒரு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதுக்குமே பயப்படாதீங்க பொண்ணுங்க அப்படிங்கிறதுனால. நம்ம காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது ஒரு மீட்டிங் மாதிரி இருக்கு, மீட்டிங்லாம் முடிச்சுட்டு வெளியில வரும்போது ரெண்டு பசங்க பேசின ஒரு விஷயம் தான், அதை நான் எல்லா மீட்டிங்லயுமே சொல்லுவேன். பொண்ணுங்க காலேஜ்னு சொன்னாங்க, வரதெல்லாம் பசங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கிண்டலா பேசின ஒரு விஷயம் தான். பட் அந்த ஒரு வியூவை நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, விமன்ஸ் காலேஜ்ல இருக்க ஒவ்வொரு பொண்ணுங்களுமே பசங்களுக்கு ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன். ஸ்டில் அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு மைண்ட்ல இருந்துட்டே இருக்கு. எப்போ வந்தாலும் கேஎஸ்ஆர்ல கண்டிப்பா இந்த ஒரு இன்சிடென்ட் நான் ஷேர் பண்ணி ஆவேன். இப்போ பொண்ணுங்க இல்லாத ஃபீல்ட்ல இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஸோ பசங்களுக்கு ஈக்குவலா பசங்களை தாண்டியுமே பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, மீடியா சைட்லயுமே பொண்ணுங்க பல விஷயங்களை அச்சீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது பேஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதை ஹோப் பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க, அது வந்து உங்களை வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்து விடும். ஸோ நீங்க ஆர்ஜே ஆகிறதுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா, பேசிக் டிகிரி தான், பிஎஸ்சி முடிச்சாவே ஓகே. பிஎஸ்சி முடிச்சு நல்லா பேசினா ஓகேவா அப்படின்னா, நல்லா பேசணும், நல்லதையே பேசணும், 4 பேருக்கு புரியுற மாதிரி பேசணும், இவ்வளவுதான் விஷயம். ஸோ ரொம்ப ப்ரொனன்சியேஷன் எல்லாம் பாக்கணுமா, இங்கிலீஷ்ல ரொம்ப நாலேஜபிளா இருக்கணுமா, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க பேசும்போது கேக்குறவங்க ஓகே இந்த பொண்ணு ஏதோ ஒரு விதத்துல நம்ம கூட கனெக்ட் ஆகுதுப்பா அப்படிங்கிற ஒரு ஃபீல் நீங்க அவங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னாவே கண்டிப்பா நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுக்குள்ள நீங்க ஒரு பர்சனா போய்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான பல விஷயங்கள் தான். இப்போ சின்ன வயசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆசை இருக்கும், இதுதான் ஆக போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் எப்ப வேணா எப்படி வேணா மாறலாம். இன்ஜினியரிங் படிச்சவங்க ஆர்ஜேயா இருக்கிறத நான் பாத்திருக்கேன், நிறைய பேர் நிறைய ஃபீல்ட்ல இருந்து ரொம்ப எம்ஃபில் படிச்சவங்க ஆர்ஜேவா இருக்கிறத நான் பாத்திருக்கேன். எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ உங்களுக்கு என்ன ஆகணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களோ அதை நோக்கி போங்க, அதுக்குன்னு நீங்க ஒரு கோல் செட் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல தோத்து போயிட்டீங்க அப்படின்னா ஐயோ இதுக்கப்புறம் லைஃப் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. ஆக்சுவலா உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நான் கரெக்டா ஃபைனல் இயர் முடிக்கும் போது என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிளேஸ்மெண்ட்ல எல்லாம் செலக்ட் ஆனவங்க இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்ல செலக்ட் ஆகி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அட்வைஸ் பண்ற ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கூட கண்டிப்பா இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அட்வைஸ் பண்றாங்களாம், தமிழ் நல்லபடியா படி, அரியர் எல்லாம் வச்சுட்ட, லைஃபே போகுது, கண்டிப்பா மேல வரணும் அப்படிங்கிற மாதிரி பூஸ்டப் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. பட் அந்த டைம்ல எனக்குன்னு ஒரு என்ன சொல்றது, ஒரு 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 தாட் தோணும்ல கண்டிப்பா நம்ம லைஃப்ல மேல வந்துருவோம், என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான். என்ன நான் நம்பினேன் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வருவேன், ஆனா என்ன கொஞ்சம் லேட் ஆகுது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. பட் நான் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன், அந்த ஒரு ட்ரை பண்ணி தான் மேபி நான் இந்த ஒரு இடத்துல இருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணுங்க. எக்ஸாம் எழுதி அரியர் விழுந்துருச்சா, அரியர் நான் என்னோட ஃபீலிங்கே சொல்றேன், நான் தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில அரியர் விழுந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அசிங்கப்பட்டேன், ஐயோ என்ன அரியர் விழுந்துருச்சா, அந்த அளவுக்கு ரொம்ப மக்கா போயிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன். பட் அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்,
ஓகே உங்களுக்கு வரக்கூடிய நல்லது கெட்டது அழுக தோல்வி இந்த மாதிரி நெகட்டிவா இருக்கட்டும் பாசிட்டிவா இருக்கட்டும் எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பண்ணுங்க அதை அனுபவிங்க ஃபீல் பண்ணுங்க ஓகே இந்த ஒரு நிமிஷம் நமக்கு போனா திரும்ப கிடைக்காது அப்படின்னு சொல்லி அசிங்கப்பட்டாலும் ஓகே நம்ம அசிங்கப்பட்டிருக்கோம் எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸா இருக்கவங்க ஒரு பெரிய இடத்துல இருக்கிறவங்க நம்மளை பார்த்து நீயால இங்க வரப்போற உனக்குலாம் என்ன ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க அவங்க பேச்சு கேட்கவே கேட்காதீங்க அவங்களே நம்ம பொசிஷன் மாறினதுக்கு அப்புறம் நம்மளை பாசிட்டிவா பார்த்து பேசுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் காலமே உருவாக்கி கொடுக்கும் ஓகே ஸோ நீங்க ஒரு பேசிக் டிகிரி முடிச்சிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு சொல்லி யோசிங்க கவர்மெண்ட் எக்ஸாம் அதுக்கு ட்ரை பண்ணுங்க இல்ல மீடியா சைட்ல வரணும் அப்படின்னா நிறைய ஆடிஷன்ஸ் வந்துட்டு இருக்கு அதை பார்த்து நீங்க அப்ளை பண்ணுங்க பிசிக்லாம் நான் சரியா இல்ல எனக்கு வந்து அவ்வளவு நாலேஜபிள் கிடையாது ஸோ அந்த மாதிரிலாம் எதுவும் யோசிக்காதீங்க மீடியாவை பொறுத்த வரைக்கும் பிளஸ் என்ன அப்படின்னா நீங்க அப்டேட்டடா இருக்கீங்களா கரண்ட்ல இருக்கீங்களா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா ஒரு விஷயத்த பாக்குறதுக்கும் மத்தவங்க பாக்குறதுக்கும் மீடியா பர்சன் பாக்குறதுக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஓடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த செய்யுங்க டைம் வேல்யூபிளா ஸ்பெண்ட் பண்ணுங்க புக்ஸ் படிங்க எனக்கு நம்ம காலேஜ்ல ரொம்ப பிடிச்ச ஒரு பிளேஸ் அப்படின்னா லைப்ரரி தான் அதிகப்படியான கிளாஸ்ல இருந்ததையும் தாண்டி மதியானம் லஞ்ச் டைம்ல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா லைப்ரரி தான் சொல்லி ஆகணும் தினத்தந்தி பேப்பர்லாம் வாழ்க்கையோட ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க என் லைஃப்ல பொறுத்த வரைக்கும் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது என்னோட கவிதை வந்து மாணவர் ஸ்பெஷல்ல வந்து ஸ்டில் என் வீட்டுல அங்க கார்னர்ல மாட்டி வச்சிருக்க அந்த கிளிப்பிங்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு என்ன ஒரு 6-7 வருஷம் ஆகுது இன்னும் அந்த பிக்சர் அப்படியே இருந்துட்டு இருக்கு எதுவுமே நமக்கு ஸ்பெஷல் தான் இல்லையா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா அதனால புக்ஸ் படிங்க அப்புறம் நியூஸ் பேப்பர் படிங்க கரண்ட் அப்டேட்ல உங்க வச்சுக்கோங்க உங்களுக்கு இது தெரியாத விஷயம் அப்படின்னு சொல்லி எதுவுமே இருக்கக்கூடாது போன் அதிகமா யூஸ் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல போன்ல கூட இன்ஃபர்மேட்டிவான விஷயங்களை வச்சுக்கோங்க இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்க போகுது நேத்து என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த ரிலேட் பண்ணி உங்களை நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டா மீடியா ஃபீல்ட்ல ரொம்ப வருஷம் இருக்க முடியும் ஸோ அந்த ஒரு விஷயத்த பாத்துக்கோங்க அண்ட் அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு விஷயத்த ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகல இல்ல ஏதோ ஒரு விஷயத்துல வந்து நம்ம ஃபெயிலியர் ஆயிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த இடத்துல சோர்ந்து போய் உட்காராம அடுத்து என்ன பண்ணலாம் உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்க வச்சுக்கோங்க உங்களை விட்டு ஏதோ ஒரு என்ன சொல்றது யாராவது ஒருத்தங்க நெக்லெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க இரிடேட் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களெல்லாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டு உங்களோட கான்சன்ட்ரேஷனை பாருங்க எந்த ஒரு விஷயத்துலயும் இப்ப பொண்ணுங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி படிக்க வைப்பாங்க படிக்க வச்சுட்டு மேரேஜ் பண்ணிடுவாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படிலாம் கிடையாது உங்களோட கனவுகளை பார்த்து நீங்க ஓடுங்க ட்ரை பண்ணுங்க ஃபன் பண்ணுங்க ஜாலியா இருங்க இந்த வயசுல ஹாப்பியா இருக்கிறதுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸோ அதே மாதிரி உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கோல் வச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது வேற லெவல்ல சக்சஸ் கொடுக்கும் சோ இப்ப நான் சொன்னது வந்து வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் ஒரு பெரிய மழை பெஞ்சு வந்த மாதிரி ஆர்ஜே தன்மணி பேசியிருக்காங்க இன்டராக்ட் பண்ணுங்க அவங்க டவுட் தான் அவங்க கேளுங்க பேசுங்க பயப்படாதீங்க எனக்குன்னு ஒரு பொட்டன்சியல் இருக்கு நான் நிப்பேன் செலக்ட் ஆகுற அந்த 4 பேர்ல கண்டிப்பா நான் இருப்பேன்னு சொல்லி நான் என்ன நம்பினேன் சோ அந்த ஒரு பாசிட்டிவ் தான் நான் இங்க நிக்கிறேன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது வேலைக்கு போகணும் யோசிக்கவே இல்லையே எனக்கு கெமிஸ்ட்ரி எடுத்ததுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னா நீங்க நல்லா நோட் பண்ணி பாருங்க சயின்ஸ் டீச்சர்ஸ் எப்பவுமே கொஞ்சம் ஒரு டிஃபரெண்டா இருப்பாங்க உங்க ஸ்கூல்ல இருக்கக்கூடிய சயின்ஸ் டீச்சரோ இல்ல கெமிஸ்ட்ரி வாத்தியாரோ கொஞ்சம் டிஃபரெண்டாவே இருப்பாங்க வேற லெவல்ல இருப்பாங்க நம்ம ஏன் இவங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருக்கேன் என்னோட கெமிஸ்ட்ரி மிஸ் எல்லாம் பாத்து சரி ஓகே அந்த கெமிஸ்ட்ரியில என்ன இருக்கு நம்ம படிச்சாகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம டைட்ரேஷன் எல்லாம் பண்ணா கலர் கலரா வரும் இல்ல சரி மேஜிக் வித்தாவது பொழச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ராக்ஷன் அந்த கலர் ஆஃப் அட்ராக்ஷன்ல தான் நான் உள்ள வந்தது ஓகே கெமிஸ்ட்ரியில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்க அப்புறம் அந்த ஒரு 3 வருஷம் நல்லா ஒரு டிகிரிக்காக போச்சு அந்த டிகிரிக்குள்ள போறதுக்குள்ளேயே எனக்கு வந்து நான் என்ன ஆக போறேங்கிறத நான் ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன் ஓகே நமக்கு கெமிஸ்ட்ரியை விட தமிழ் தான் சோறு போட போகுது அப்படின்னு சொல்லி நான் தமிழை தேடி ஒண்ணேன் ஒரு சின்ன ஒரு மீட்டிங் கூட நான் போகாம இருக்க மாட்டேன் சிந்தனை மன்றமா இருக்கட்டும் அப்புறம் எந்த ஒரு இதனால ஒரு சின்ன சின்ன டேலண்ட் ஓரியன்டா எந்த இடம் கிடைச்சாலும் அந்த இடத்துல நான் இருப்பேன் எந்த ஒரு இடத்தையும் நான் விட மாட்டேன் அந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே அட்டெண்ட் பண்ணனால மேபி இங்க இருக்கேன்னு நினைக்கிறேன் வேற ஏதாவது டவுட் இருக்கா நீங்க
நீங்க காலேஜ் படிக்கும் போது நீங்க நினைச்சீங்களா நீங்க வந்து ஆர்ஜி ஆவீங்க, இல்ல வந்து இவ்வளவு பேர் நம்மள நம்ம பேசுறத கேட்பாங்க, இல்ல இவ்வளவு நம்ம டேலண்ட் இருக்கு நீங்க நினைச்சு பாத்தீங்களா? லைஃப்ல ஒரு நல்ல பிளேஸுக்கு வந்துருவேன் அப்படிங்கிறது தெரியும், ஆனா எப்படி வரப்போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. நம்ம காலேஜ்ல என்ன சொல்றது, ஒரு ஒரு நல்ல நேமோட நான் வெளியில வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான விஷயம் எனக்கு தெரியும். ஓகே, என்னமோ ஒரு நம்ம கிட்டே இருக்கு, பட் அதை எப்படி கொண்டு போக போகுதுங்கிறது தெரியல. அந்த ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் பை நர்வஸ் தான். அதுல இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது ஸ்டடிஸ் பண்றவங்களுக்கு சான்ஸ் இல்லைன்ட்டாங்க. கடைசி ரவுண்ட் கஷ்டப்பட்டு மேல மேல மேலன்னு போயிட்டு ஃபைனல் ரவுண்ட் போறேன், ஃபைனல் ரவுண்ட் போகும்போது சொல்லிட்டாங்க படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு நிமிஷம் அப்படியே என்னடா கஷ்டப்பட்டு வந்தோம், கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, சரி ஓகே கிடைக்குதோ இல்லையோ நம்ம நம்ம பெஸ்ட்டை கொடுப்போம், கிடைச்சா உள்ள போறோம் இல்லையா ஒரு அனுபவத்தோட போறோம்னு சொல்லிட்டு என்னோட ஃபைனல் ரவுண்ட்ல நான் இந்த தாட்ல தான் உள்ள போனேன். ஸோ உள்ள போய் நம்ம பேசுறது, நம்மளோட என்ன சொல்றது, எல்லாமே அவங்களுக்கு பிடிச்சு போச்சு. டேலண்ட்டை பார்த்து டெஸ்ட் பண்ணி, வாய்ஸ் டெஸ்டா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நாலேஜபிள் டெஸ்டா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் ரீடிங் டெஸ்டா இருக்கட்டும், தமிழ் நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்க சொல்லும் போது எனக்கு டக்குன்னு எனக்கு நமக்கு லைப்ரரி தான் ஞாபகத்துக்கு வந்துருக்கு. ஸோ அந்த காலேஜ்ல படிச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் அங்கேயும் பண்ணேன். நியூஸ் பேப்பர் படிக்கிறது தான் நாங்க எல்லாரும் முன்னாடி படிச்சேன், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். பட் நான் நினைச்சு பாக்கல, என்னோட வாய்ஸ் பக்கத்துல இருக்கவங்க கேட்கறதே பெரிய விஷயம், இதுல நம்ம சுத்தி இருக்கிற ஊர்லக்காரங்களாம் கேட்பாங்களா அப்படின்னா அது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் நிறைய பேர் கால் பண்ணும்போது, இன்ஸ்டாகிராம்ல எஃபில எல்லாம் மெசேஜ் பண்ணும்போது, அவங்களோட லவ்வை ஷேர் பண்ணும்போது, அந்தந்த வாய்ப்பை அப்படி அப்படியே ட்ரை பண்ணதுனாலதான், நீங்க கவனிச்சிருக்கீங்களான்னு தெரியல, நம்ம சூரியன் எஃப்எம் சார்பாவே திரிப்பலைன்னு சொல்லிட்டு ஒரு ஷோ வந்தது. ஆதித்யா சேனல்ல என்னோட ஷோலாம் டெலிகாஸ்ட் ஆனது, அது ரொம்ப ஒரு பெரிய விஷயம்தான். சன் நெட்ஒர்க் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சேனல்ல உள்ள போறதுமே ஒரு ஒரு என்ன சொல்றது, டஃபான விஷயம்னு சொல்லுவாங்க. ஸோ சிரிப்பலை ஆதித்யா மூலமா வந்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், அதை எதிர்பார்க்காத ஒரு விஷயம், அவ்வளவுதான்டா. வேற அக்கா, how you tackle your negativities and negative thoughts? உண்மையா சொல்லணும் அப்படின்னா, நம்ம மைண்ட் இருக்கு இல்லையா, சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆன ஒரு விஷயம், நம்ம மைண்ட் பாசிட்டிவான விஷயத்தை விட நெகட்டிவான விஷயத்தை தான் ஞாபகத்துல வச்சுக்குமா. இது வந்து நம்மளோட ஹியூமன் நேச்சர். நம்ம ஏதாவது நல்ல விஷயம் நல்லா பண்ணிருப்போம், அது நமக்கு நம்ம மைண்டுக்கே வராது. நம்ம ஏதாவது கெட்ட விஷயம் பண்ணிட்டாலோ இல்ல நமக்கு ஏதாவது கெட்ட விஷயம் பண்ணிட்டாலோ அதைத்தான் போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்போம். நான் உண்மையை சொல்றேன், என்னோட ஸ்லீப்பிங் டைம் வந்து 9 மணிக்கு மேல நான் ஆன்லைன்ல இருந்தேன் அப்படின்னா, அது ஏதோ ஒண்ணு ஒர்க்ல இருப்பேன் இல்ல ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருப்பேன்னு அர்த்தம். 9 மணிக்கு மேல எனக்கு தூங்கிடுவேன், அவ்வளவுதான், முடிஞ்சது. தேவையில்லாத விஷயத்த போட்டு ரெகனைஸ் பண்ணிட்டு இருக்கிறது, அதை யோசிச்சுட்டு இருக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை விட்டுருங்க. நீங்க பண்ணுங்க நல்ல விஷயம்னு ஒரு நாள் இருக்கும், அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, நான் பெருமையா நினைக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா, என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க, எங்க அம்மா வந்து ரொம்ப பயங்கரமான ஸ்ட்ரிக்ட், ஒரு ஒரு நான் ஃபியூச்சர்ல எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா என் அம்மா மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லி ஒரு பேர், எல்லாத்துக்கும் அவங்க அம்மா தானே ரோல் மாடல். அது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க சொன்னாங்க, உங்க பிள்ளை மாதிரி நான் என் பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி என் காது போட சொன்னாங்க. அந்த ஒரு விஷயம் தான் நான் பெருமையா நினைக்கிறேன். ஆர்ஜேவா இருக்கிறதையும் தாண்டி, சோசியல் மீடியாஸ்ல ஆக்டிவா இருக்கிறதையும் தாண்டி, என்னோட பர்சனல் டேலண்ட் அப்படிங்கிறதையும் தாண்டி, அடுத்தவங்க நம்மளை பார்த்து உங்க பொண்ணு மாதிரி தான் என் பொண்ணையும் வளர்க்குற அப்படின்னு சொல்லி எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது, அந்த ஒரு விஷயம், ஓகே நம்ம இன்னும் ஒரு நல்ல பேரோட இருக்கோம், ஒரு நியாயமான விஷயத்துல நம்ம மீடியமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கொஞ்சம் ப்ரௌடா ஃபீல் ஆச்சு. அந்த அதுக்குள்ளேயுமே நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வரும், பட் அதை பார்த்து ரொம்ப கஷ்டமா இருக்கா, அழுது முடிச்சுட்டு அடுத்த வழியை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான் விஷயம். வேற அக்கா, நீங்க ஆர்ஜி ஆனதுக்கு அப்புறம் நம்ம காலேஜ் ஸ்டேஜ்ல உங்க ஸ்டாப்ஸ் முன்னாடி பேசியிருக்கீங்களா? நிறைய தடவை பேசிருக்கேனே, கண்டிப்பா பேசிருக்கேன். ஒரு நான் பேச ஆரம்பிச்சாலும் நிக்கவே மாட்டேன், யாராவது வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கார்த்திகேயன் சாரோ இல்ல ஓப்ளி சாரோ இல்ல நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டாஃப் யாராவது போதும் போதும் இழுத்துமா அப்படின்னு சொன்னதை எனக்கு ஸ்டாப் பண்ணவே வரும். இதெல்லாம் கண்டினியூஸா பேசிட்டே இருப்பேன். கண்டிப்பா நான் முன்னாடி பேசிருக்கேன், அலுமினி மீட்டுக்கு வந்து நான் பேசினேன். அடுத்த வருஷமே நினைக்கிறேன், ஆர்ஜேவா ஜாயின் பண்ண வருஷமே அலுமினி மீட் வச்சாங்க. நமக்கு தெரியும் இல்லையா, அதுக்கு முதல் வருஷம் தான் பிளேஸ்மெண்ட்குள்ள என்னால போக முடியலன்னு நான் ஃபீல் பண்ண பொண்ணு, ஆனா கண்டிப்பா தெரியும். நம்ம காலேஜ்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஃபைனல் இயர் படிக்கும் போது, சன் டிவி பேச்சாளர் அனுகிரகான்னு சொல்லிட்டு பட்டிமன்ற பேச்சாளர் அந்த அக்கா வந்திருந்தாங்க, அவங்கதான் சீஃப் கெஸ்ட். ஓகே, ஸோ அவங்க வந்திருக்கும் போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளும் இந்த மாதிரி சீஃப் கெஸ்டா போகணும், நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவங்கள ஒரு ஏக்கமா பார்த்து, அவங்கள ஒரு இன்ஸ்பிரேஷனா பார்த்து அப்படி இருந்த பொண்ணு. நான் அடுத்த வருஷமே நம்ம காலேஜுக்கு நான் போனேன், ஆர்ஜேவா இருந்து நான் போனேன். அது ஒரு பெரிய விஷயம் தான், பட் அதுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டது, அவமானப்பட்டது. நம்ம முன்னேறணும் அப்படின்னா கண்டிப்பா சொந்தக்காரங்களுக்குலாம் அவ்வளவா ஒரு சிலருக்குலாம் பிடிக்காது, ஒரு சிலருக்கு பிடிக்காது, அவங்க கிட்ட நம்ம முன்னேறி காட்டுறது தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற, நம்ம தளபதி சொல்ற மாதிரி தான், அப்படியே லைஃப் டேக் ஈஸியா போயிட்டே இருக்கணும். அண்ட் அடுத்து அக்கா, எங்களுக்குலாம் காலேஜ் ஓபன் பண்ணக்கு அப்புறம் நீங்க வந்து பேசுவீங்களாக்கா? கண்டிப்பா கண்டிப்பா ஒரு நாள் வருவேன், எல்லாரையுமே மீட் பண்ணணும்னு எனக்கு ஆசை. உங்களாம் பார்க்கும்போது நான் என்னோட
நான் படிச்ச எனக்கு இன்னும் படிக்கிற மாதிரி தான் தோணும். ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி கூட நம்ம காலேஜ் பஸ்ஸை பார்த்தேன், ஐயோ ஒரு நிமிஷம் நிறுத்த மாட்டாங்களா, நம்ம ஏறி போற மாட்டோமா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. வருஷம் போனாலும் ஸ்டில் என் மைண்டு கேஎஸ்ஆர் ஸ்டூடெண்டா தான் நான் இன்னும் இருந்துட்டு இருக்கேன். நான் அந்த எக்ஸாம் டைம்ல அந்த மரத்தடி நிழல்ல உட்காந்து படிச்சது, கேன்டீன்ல சுத்துனது. ஆனா ஒரு நாள் கூட நான் கிளாஸ் எல்லாம் கட்டடிச்சது இல்லை. சீரியஸா சொல்றேன், கிளாஸ் கட்டடிக்கணும் நமக்கு தோணாது. ரொம்ப நாள் தான் எனக்கு இந்த ஒரு ஒரு கல்லூரியின் கதைன்னு சொல்லிட்டு ஆர்யாவோட ஒரு படம் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஒரு கல்லூரியின் கதைன்னு சொல்லிட்டு ஆர்யாவுக்கு வந்து மெமரி லாஸ் ஆயிடும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த காலேஜ ரீக்ரியேட் பண்ணுவாங்க. படிச்சவங்க எல்லாம் திருப்பி கூப்பிடுவாங்க, காலேஜ் மறுபடியும் நடக்கும், ஸ்டாஃப் எல்லாம் மறுபடியும் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு கிடைச்சிடாதா கேஎஸ்ஆர்ல, மறுபடியும் ஒரு நாள் முதல்வர் மாதிரி ஒரு நாள் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி 2014 போகணும் இந்த வருஷம் சொல்லி நான் நினைச்சு பார்க்காத நாளே இல்லை. ஸோ கண்டிப்பா காலேஜுக்கு வருவேன். அக்கா எங்களுக்காக 1 by 1 ப்ளீஸ். அக்கா எங்களுக்காக ஒரு வாட்டி சூரியன் எஃப்எம்ல பேசுற மாதிரி பேசி காட்டுங்களே. ஓ ஷோ பண்ண சொல்றீங்களா? எஸ் எஸ். சரி ஓகே. சரி நான் ஒரு டாபிக் சொல்றேன், நீங்களே காலரா வாங்க. உங்க பேர் என்னமா? ஏ ஷெரின் பானு. ஷெரின் நான் ஷார்ட்டா வச்சுக்கிறேன். கேள்வி என்ன அப்படின்னா, லைஃப்ல பொண்ணுங்க அச்சீவ் பண்றதுக்கு தடைகளா இருக்கிறது ஆண்கள் அதிகமா பெண்கள் அதிகமாக டாபிக் வச்சுக்கலாம். ஓகே ஓகே பேசலாமா? நீங்க தான் பேசலாம். ஓகே கேட்டுட்டு இருக்கீங்க சூரியன் எஃப்எம் 91.9ல. நான் உங்க ஆர்ஜே தமிழ் தான் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஷோல நான் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா, கேர்ள்ஸ் வளர்ந்துட்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு ரொம்ப டஃபா இருக்கக்கூடியது யாரு, கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது, தடைகளை கொடுக்கக்கூடியது யாரு, அதிகப்படி ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம கூட பேசுறதுக்காக ஷெரின் லைன்ல இருக்காங்க. சொல்லுங்க ஷெரின், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன்மா. பட் என்ன பண்றது, இன்னும் சாப்பிடாம இருக்கேன். இந்த லஞ்ச் டைம் ஆயிடுச்சு இல்லையா, கொஞ்சம் இந்த மீட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் சாப்பிடணும். நீங்க சொல்லிருந்த பாக்கலாம் நான் கேட்டு இந்த கேள்விக்கு, பொண்ணுங்க அதிகமா வளர்ந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வில்லியா இல்ல வில்லனா இருக்கிறது யாரு, ஆண்கள் சைடுல தான் இல்ல பெண்கள் சைடுல? ஆண்கள் தான் எப்பயுமே. ஆண்கள் தான் ஏன் இப்படி சொல்றீங்க, எக்ஸ்பீரியன்ஸ்ல எதுவும் பேசுறீங்களா? அப்படின்னு இல்ல, எல்லா விஷயத்திலயுமே ஆண்கள் தான் முன்னாடி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல. சோ அதனால அந்த ஆணாதிக்கம் அப்படிங்கறது இந்த 2021 இருக்குதுங்கிறீங்க? ஆமா, கொஞ்சம் இருக்குது. சொல்லுங்க என்ன பண்ணும், அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கணும். அவங்களுக்கு பிடிச்சதே நம்மள முக்கவாசி அப்பார்ட் பண்றது யாருன்னா பசங்கன்னு சொல்ல முடியாது. எல்லாரும் தான் நம்மளை சுத்தி இருக்கிறீங்க, நம்ம வளரக்கூடாதுன்னு நினைக்கிற எல்லாரும் தான் சொல்லுவாங்க அத. சரி ஓகே, நான் பசங்கன்னு சொல்ல மாட்டேன். ஓகே குட். பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி, உண்மையா சொல்லணும் அப்படின்னா பொண்ணுங்களுக்கு வில்லிங்களே அதிகமா பொண்ணுங்க. ஓகே, ஸோ பொண்ணுங்களுக்கு அதிகமா பிரச்சனை கொடுக்கக்கூடாது கண்டிப்பா பக்கத்துல இருக்க பொண்ணா தான் இருப்போம். பையன் கூட போனா போதும்னு சொல்லிட்டு விட்டுருவான். நீங்க ஒரு விஷயம் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல, நான் காலேஜ் படிக்கும் போது எங்க கேஎஸ்ஆர் காலேஜ்ல ஒரு மியூசிக் சேர் போட்டி நடத்துனாங்க. ஒரு மியூசிக் சேர்ல அந்த பொங்கல் பண்ணிக்கலாம் எங்க காலேஜ்ல நடத்துவாங்க. அதுல ஓபி கிருஷ்ணன் அண்ட் ராமகிருஷ்ணன் சார் ரெண்டு பேர் இருப்பாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மியூசிக் சேர் கரெக்டா நான் பார்த்த வியூ வந்து அந்த சேர்ல ரெண்டு பக்கம் சுத்திட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். ஃபைனலா யாரும் ஒருத்தர் வின் பண்றாங்க, ஆனா ரெண்டு பேருமே கட்டி பிடிச்சிட்டு தன்னோட அன்பு வந்து வெளிப்படுத்திட்டாங்க. அந்த ஒரு சீன் வந்து எனக்கு படம் மாதிரி இருக்கு. லைஃப்ல பொண்ணுங்க முன்னேறதுக்கு அதிகப்படியா பொண்கள் தடையா இருந்தாலும் சரி, ஆண்கள் தடையா இருந்தாலும் நம்ம அவங்களை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. நம்மளோட பாயிண்ட பாத்துட்டு போய்கிட்டே இருக்கணும். சோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. ஓகே ஓகேக்கா ஓகேக்கா, தேங்க்யூ வெரி மணி. வி ரியலி மிஸ் யுவர் டாக் ஆஃப்டர் எ லாங் டைம். We are very happy to hear that you are speaking for your spontaneous flow of speaking and talk. Thank you, really. Thank you very much. We are really proud of you. Thank you. For your motivational advice and your innovative shows at present. Thank you. Now I invite Ms. B.V. Rekha from Commerce Department to share her views. Welcome, ma'am. I'm clear and audio is clear, ma'am? Yes, your audio is clear, but you're not, your video is not enabled. It is disabled, ma'am. Yeah, ma'am, no. Yes. Carry on.
A very good morning to my dear principal sir and even HOD ma'am here and my dear lovely friends. Myself Rekha Bevi. I'm completed my BCom CA in 2017-20. I'm going to tell about my experience which I held. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து ப்ளஸ் டூ வரைக்குமே பெங்களூர்ல தான் படித்தேன். அதுக்கப்புறம் தான் நான் பிகாம்க்கு வந்து திருச்செங்கோடு வந்தேன். இனிஷியலாக எனக்கு ரொம்ப கொஞ்சம் அந்த சூழ்நிலை எல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. அதில் மூவ் அவுட் பண்ணுறதுக்கு டே பை டே எனக்கு அங்கே இருந்துட்டு இப்போ இங்கே வந்து பார்க்குறது எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே வந்து ரொம்ப நம்ம டைம்லி காலையில் நேரத்தில் வரலன்னா சார் கேட்பாரு பிரின்ஸிபல் சார். நாங்கள் அப்போ வந்து ஹாஸ்டலில் தான் இருப்போம். ஹாஸ்டல்லேருந்து நாங்கள் வரத்துக்கு கொஞ்சம் 5-10 minutes லேட் ஆனாலுமே சார் கேட்பாரு லேட்டு என்னன்ட்டு. அப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தெரியும் என்னடா இது 10 minutes கேட்குறாங்களேன்ட்டு. பட் அவங்க ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு பார்த்து பார்த்து ஸ்ட்ரிக்டாக இருக்கும் தான். அங்கே வந்து ரொம்ப அக்கறையும் கேரிங்கும் இருக்கும். ஏன் லேட்டாக வரீங்க படிக்கணும், நம்ம அவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் கட் அடிக்க முடியாது, ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் கிளாஸ் இருக்கு. அங்கே ரொம்ப அது பிகினிங்ல எனக்கு அப்படி இருந்துச்சு. இங்கே வந்து 2 வரைக்கும் தான் இருக்கும் பெங்களூர்ல. இப்போ நான் எம்பிஏ இங்கே தான் போட்டுருக்கேன். பட் எம்பிஏ பார்க்குறப்போ எனக்கு இங்கே ஸ்டாஃப்ஸ் எப்படின்னா டீச்சிங் எல்லாமே சேம் தான். பட் வந்து அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எந்திரிச்சு போகிறாங்களா அதெல்லாம் அவங்க எதுவுமே கேர் பண்ண மாட்டாங்க. அவங்க யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு சொல்லித்தரவங்களை தவிர போகிறவங்கள அவங்க வந்து கேர் பண்ண மாட்டாங்க. அட்டனன்ஸ் ஷார்ட்டேஜாக இருந்துச்சு அப்போ வந்து தான் கேட்பாங்க ஷார்ட்டேஜாக இருக்கு அதுக்கான ஃபைன் நீங்கள் பே பண்ணுங்கிற மாதிரி. பட் அங்கே வந்து நம்ம 1 hour லேட்டாக வந்தாலுமே என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் ஏன் வரலன்றது வந்து நம்மளுக்கு ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து கேட்டு நம்ம வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணி படிக்க வைக்கிறாங்க. இங்கே படிக்கிறவங்க இங்கே படிப்பாங்க. இந்த மாதிரி நார்மலாக இருக்கிறவங்க வந்து எந்திரிச்சு போயிட்டா அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம கார்த்திகேயன் சார் வந்து ரொம்ப யூனிக் மைண்டு. அவர் வந்து நீங்கள் பார்க்கலாம் நம்ம இன்ஸ்டிடியூஷனில் நிறைய காலேஜஸ் இருக்கலாம், ஆனால் எந்த ஒரு டிசிஷனாக இருக்கட்டும் என்ன ஒரு திங் பண்ணணும்னு நினைச்சாலுமே சார் ரொம்ப யூனிக்காக யோசிப்பார். நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி இருக்கணுமே எப்படி பண்ணியிருக்கலாமே அப்படின்றது ரொம்ப நல்லா பண்ணுவார். ஈவன் நீங்கள் பொங்கல் கூட பார்த்துருக்கலாம் அந்த மாதிரி யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்ஸ்டிடியூஷனில். சார் வந்து அதுக்கு ரொம்ப ரொம்ப 2-3 months வந்து அவங்க சார் வந்து நிறைய நாள் அதை யோசிச்சிருக்கலாம், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண அவருக்கு எவ்வளோ வந்து இதாக இருந்திருக்கலாம் நீங்கள் நினச்சிருக்கலாம். மேபி நாங்கள் கூட ஹாஸ்டலில் இருக்கனால ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நம்ம இருந்திருப்போம். ஆனால் சார் வந்து எங்களுக்கு தெரியும் அந்த 6 o'clock வரைக்கும் என்னடா இவ்வளோ நேரம் இருக்கணுமே நம்ம நினைக்கலாம். ஆனால் சார் வந்து ஒவ்வொரு நாள் அங்கே நைட் வரைக்கும் இருந்து அங்கே ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கான்ட்டு ஈவன் சாராக இருக்கட்டும் பப்ளிகேஷன் சாராக இருக்கும் எல்லாருமே அங்கே இருந்து பார்த்து அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமே நம்மளுக்கு வந்து பிள்ளைங்க ஸ்டடீஸ்க்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி சார் வந்து நம்மளுக்கு ஈக்குவலாக ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும் பொண்ணுங்க என்ஜாய் பண்ணுறோம் அந்த டைம்லேயும் சார் வந்து ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து நம்மளுக்கு செய்கிறாங்க. அந்த அத்தனை இன்ஸ்டியூஷனுமே சார் ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கிறப்பையும் ரொம்ப யூனிக்காக பண்ணுறாங்க. ஈவன் அதுக்கப்புறம் நான் பிகாம் செய்ய அங்கே முடித்தேன். நான் 2.5 years தான் முடிக்க முடிஞ்சிச்சு. ஃபைனல் எங்களுக்கு லாக்டவுன் கோவிட் அந்த மாதிரி டைம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் அது அங்கே முடிச்சுட்டு அப்புறம் நான் எம்பிஏ இங்கே போட்டேன். பெங்களூரில் தான் எம்பிஏ போட்டேன் பிகாஸ் லாக்டவுன்ல இல்லை மறுபடியும் என்னால் அங்கே போக முடியாதுன்னு. எம்பிஏ போட்டுட்டு இருக்கிறப்போ சரி நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு தான் நான் ட்ரை பண்ண ஒரு விஷயம். நான் வந்து ஸ்டேட் இப்போ இங்கே அங்கே எப்படி டிஎன்பிஎஸ்சி இருக்கோ அந்த மாதிரி கர்நாடகாவில் வந்து கேபிஎஸ்சின்னு இருக்குது. அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பிகாம் வந்து தமிழ்நாட்டில் படிச்சிங்க அதனால உங்களுக்கு வந்து 12th வரைக்கும் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா அப்படின்னாங்க. ஓகே டிஎன்பிஎஸ்சி ட்ரை பண்ணலன்னா நம்மளுக்கு வந்து தமிழ் ஃபுல்லாகவே வராது எங்களுக்கு. அந்த அந்த மாதிரி பட்சத்தில் நான் என்ன யோசிச்சேன்னா சரி எதுக்கு நம்ம வந்து ஸ்டேட் வைஸ் பார்த்துட்டு நம்ம சென்ட்ரல் வைஸ் ட்ரை பண்ணலாமே. அதுக்கு வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் இருந்தால் போதும் ஹிந்தி இருந்தால் போதும். ஹிந்தி வந்து வந்து ஃபுல்லாகவே இருக்கணும்ல நம்மளுக்கு ஜஸ்ட் எக்ஸாமுக்கு வந்து 2 questionலேயே கொடுத்துருப்பாங்க. இங்கிலீஷில் தெரிஞ்சது வந்து நம்ம ஆன்சர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுக்கு எம்பிஏ போட்டு நான் இதை ட்ரை பண்ணது தான். அப்புறம் நான் ட்ரை பண்ணுறப்போ தான் நேஷனல் பியூரோ ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் இன்செக்டோர்ஸில் எனக்கு கிடைச்சது. அதில் வந்து எங்கள் வீட்டிலே கூட கேட்பாங்க என்ன இது அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் நீ படிச்சது பிகாம் செய்யாதானே எப்படி நீ அங்கே போகலான்னு தெரியாதவங்க கேட்பாங்க இல்லையா. ஆக்சுவலாக எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும் நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது நம்மளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கூட. அதில் வந்து எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் அக்ரியாக இருக்கட்டும் சாயிலாக இருக்கட்டும் இந்த மாதிரி அதுலேயுமே அட்மின் அண்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்னு கண்டிப்பாக இருக்கும் எல்லா செக்டர்லேயுமே. ஸோ நம்மளுக்கு வந்து அதில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையவே இருக்கும். த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி சிஎஸ்ஐஆர்ன்ற ஒரு இதில் வந்து நிறைய ஜாப்ஸ் விட்டுட்டே இருப்பாங்க. மேபி லோவர் டிவிஷன் கிளர்க் இருக்கலாம் நம்ம எடுத்ததுமே சரி அட்மின் ஆஃபீஸர் எல்லாம் அப்படி ஆக முடியலனாலும் நம்மளுக்கு வந்து டிகிரி இருக்கனால படிப்படியாக 3 years வந்து இன்ஸ்டியூட்டுக்குள்ளேயே இப்போ நம்ம வந்து இங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் செலக்ட் ஆகிட்டோம்னா இந்த இன்ஸ்டியூட் இருக்கும். இப்போ ஒரு பெரியார் யூனிவர்சிட்டினா அது கீழே எத்தனை ஒரு காலேஜஸ் இருக்கோ அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டியூட் ஐசிஏஆர்ன்ற இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு ஒரு இதில் நிறைய இன்ஸ்டியூட் வரும் அவங்களுக்கு கீழே. அதில் வந்து நம்ம செலக்ட் ஆகிட்டோம் வந்து உள்ளே வந்துட்டோம்னா 3 months வந்து அவங்களே எக்ஸாம் வச்சு நெக்ஸ்ட் லெவலுக்கு ப்ரொமோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதில் வந்து தான் நான் இப்போ இன்னைக்கு விட எனக்கு 1 month தான் ஆகுது இங்கே ஜாயின் ஆகிடுவாங்க.
இப்போ நான் என்னடா பண்றது, ஜாயின் ஆயிட்டேன்னு எம்பிஏ எப்படி பாதிலே விட முடியுமா, 1 இயர் கம்ப்ளீட் ஆயிடுச்சேன்னு யோசிச்சேன். தென் அப்புறம் தான் எனக்கு ஒரு காலேஜ்னு சொன்னாங்க, ஓகேம்மா நீங்க ஒர்க்குக்கு போயிட்டு எக்ஸாம்ஸ் போட்டு அட்டன் பண்ணி உங்க நெக்ஸ்ட் இயரை முடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ஹிந்தி வந்து எல்லா என்னடா எல்லாருமே தமிழ்லேயே இருக்காங்க, ஹிந்தியில நான் மட்டும்தானே இருக்கேன் அப்படின்னு யோசிக்கிறப்போ சார் வந்து யோசிக்கல, என்ன நானும் அப்புறம் பிசிக்ஸ் ஒரு பொண்ணு ஒரு நான் ஹிந்திக்கு நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிட்டு இருந்தோம், எங்களுக்காக சார் வந்து என்னடா ரெண்டு பேர் தான் இருக்காங்க அப்படின்னு யோசிக்காம எங்களுக்காகவே ஸ்டாஃபும் வந்தாங்க, ஹிந்திக்குன்னே தனியாக ஒரு ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் எங்களுக்கு லாங்குவேஜ் இருந்துச்சு, ரெண்டு செம்முமே ஹிந்தி ஸ்டாஃப் வந்து எங்களுக்கு முடிச்சு கொடுத்தாங்க. இது எல்லாமே கார்த்திகேயன் சார் தான் எங்களுக்காக பண்ணது. ஸோ நம்ம எந்த ஒரு இதாக இருக்கட்டும் சார்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவர் பண்ணி கொடுப்பாரு. எங்களுக்கு அங்கே வந்து ஹெச்ஓடி என்ன இவங்க ஹெச்ஓடிட்டு தான் கேட்கும் இவங்க சார்ட்டு தான் கேட்கும்லாம் இல்லை, யாருக்கிட்ட போய் பேசினாலுமே எல்லா ஹெல்ப்பும் எல்லா ஸ்டாஃப்புமே பண்ணுவாங்க. நம்மளுக்குள்ள டேலண்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அவங்க அதை வந்து வெளியேற்றுவாங்க. ஈவன் எங்களுக்கு வந்து ஹோப்ளிகேஷன் சார் தான் ஹெச்ஓடியாக இருந்தார், அவர் வந்து எங்களுக்கு மட்டும்தான் ஹெச்ஓடி அப்படிலாம் இல்லை, எல்லாருக்குமே அவர் நல்லா பண்ணி ஏதாவது எந்த ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும் ஏதாச்சும் ப்ராப்ளமாக இருக்கட்டும் எல்லாமே அவர் வந்து பார்த்துப்பாரு. இந்த கிளாஸ் அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டார். ஸோ அதே மட்டும் எல்லா ஸ்டாஃப்ஸும் இருக்கட்டும் எல்லா ஹெச்ஓடிஸ் இருக்கட்டும் எல்லாருமே நம்மளை நல்லா பார்த்துப்பாங்க. ஸோ என்னோட மெயின் பேஸ் வந்து கேஎஸ்ஆர் தான், அங்கே தான் நான் வந்து நிறைய வந்து பிளேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், நாங்கள் இருந்த டைமில் வந்து நாங்கள் தேர்ட் இயர் என்டர் ஆனதுமே 2-3 மந்த்ஸில் எங்களுக்கு வந்து பிளேஸ்மெண்ட் நிறையா கம்பெனிஸ் வர ஆரம்பிச்சது. அப்போது எல்லாத்துக்குமே எங்களை சென்ட் பண்ணுவாங்க, ஸ்டாஃப் வந்து போங்க எல்லாம் அட்டன் பண்ணுங்கள், கிளாஸஸ் மிஸ் ஆனாலும் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் அட்டன் பண்ண வச்சாங்க ஸ்டாஃப் வந்து. அப்போ வந்து நாங்கள் இனிஷியல் ஸ்டேஜ் ஒரு சில கம்பெனியில் தானே நம்மளுக்கு ஆப்டிடியூட் இருக்கும், அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஃபைனல் லெவலுக்கு போக முடியும் இன்டர்வியூக்கு. சில கம்பெனியில் வந்து குரூப் ஜிடி வச்சுட்டு டைரெக்டாக இன்டர்வியூ கொடுத்துருவாங்க. அந்த டைமில் நம்ம நிறைய ஸ்டார்டிங் எனக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனி வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது பேச, நானும் தடுமாறினேன். அதுக்கப்புறம் போக போக அங்கே கற்றுக்கிட்ட அந்த பிளேஸ்மெண்ட்டில் இன்டர்வியூ தான் நான் வந்து இங்கே வந்து போல்டாக பேச எனக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நானும் எதிர்பார்க்கல என் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிடைக்கும்ட்டு நான் அதை ட்ரை பண்ண அங்கே இருந்த இன்டர்வியூ அந்த கான்செப்ட் எப்படி பேசினாங்க எப்படி நம்மளுக்கு டீச் பண்ணாங்களோ அதை தான் நான் இங்கே எக்ஸிக்யூட் பண்ணேன். ஸோ நான் இப்போ வந்து இங்கே இந்த லெவலில் இருக்கிறது காரணமே நம்ம கேஎஸ்ஆர் காலேஜ் தான். தேங்க்யூ ஸோ மச், ஆல் த பெஸ்ட், நீங்களும் இந்த மாதிரி பெட்டர் ஃபியூச்சர் வரணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் ரேகா ஃபார் யுவர் ப்ரோவோக்கிங் வேர்ட்ஸ். தேங்க்யூம்மா. நவ் ஐ இன்வைட் எஸ் பிரியதர்ஷினி டு ஷேர் ஹர் வியூஸ். வெல்கம் பிரியதர்ஷினி. பிரியதர்ஷினி, ஆர் யூ தேர் மா? பிரியதர்ஷினி, பிரியதர்ஷினி ஃப்ரம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஹலோ பிரியதர்ஷினி, girls please for few minutes.
girls kindly put your audio, ma. Priyadarshini from Commerce Department, are you there? Priyadarshini? Okay, there was some network issues for Priyadarshini. Okay, I request all the alumni students to enable your video to take the snapshot. I request all the alumni students to enable your video for the snapshot. Priyadarshini, are you there? Just a minute, ma. She is connecting. Padmavati, kindly cooperate, Padmavati. Priyadarshini, are you there? Design பண்ணலாம் இருக்காங்க. Kiran, just a minute, Kiran. We are waiting for the last. We can wait for 5 minutes. Then if she not that connecting, we can take the snapshot. Just okay, 5 minutes. Ma'am.
Priyarashmi, are you there? Have you joined the link, ma? Priyadarshini? Okay, all the alumni students, kindly enable your video. Ms. S. Kiran, Ms. Batmavati, Ms. M. Suvashini, Ms. M. Tamilmani, and Ms. B. V. Rekha, kindly enable your video for snapshot. Batmavati, yes. Tamilmani, are you there? Suvashini, enable your video. Thank you. Batmavati, okay. B.V. Rekha and Tamilmani Murugan. Oh, only three. Tamilmani Murugan, are you there? B.V. Rekha? No. Okay, it's okay. Batmavati, your face is not enabled, ma. Little bit upper. Yes, little bit. Your up to nose only we are able to see. Yes. Little bit higher. Yes. Yes, thank you all. Thank you girls. We really feel proud and we are impressed with your talk. You said that we impressed, we helped, but today the talk of you people really impressed us and inspired us, influenced us. The same thing the students also, your juniors also will think over it, I think so. Thank you very much for sparing your precious time with us. Thank you all. Thank you, dear alumni speakers. Thank you. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you. Girls, tomorrow's session will be from 6 p.m. to 7 p.m. Kindly join without fail. Now you can leave.